வணக்கம். புதுயுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது நந்தினி சதீஷ்குமார். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். டெல்டா மாவட்டங்களில் தொடர் மழை பெய்வதால் நெல்லின் ஈரப்பதம் அதிகரித்து உள்ளதாக விவசாயிகள் கவலை. ஈரப்பதத்தை கணக்கில் கொள்ளாமல் கொள்முதல் செய்ய கோரிக்கை. தமிழகத்தில் நாளை நடைபெறவிருந்த கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாம் தொடர் மழை மற்றும் தீபாவளி விடுமுறை காரணமாக 14 தேதிக்கு தள்ளி வைப்பு. ஏற்காடு செல்லும் மலைப்பாதைகளில் மண் சரிவு, போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மீட்பு பணிகள் தீவிரம். தீபாவளி பண்டிகைக்கு சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் சென்னை திரும்ப சிறப்பு பேருந்துகள் இயக்கம். 8 தேதி வரை 12,000 அதிகமான பேருந்துகள் இயக்கப்படும் என தகவல். மழையால் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு. ஆபத்தை உணராமல் பச்சை குப்பம் தரைப்பாலம் வழியாக மக்கள் சென்றதால் போக்குவரத்துக்கு தடை. சேலம் பெருமாள் கோவில் மாட்டுச்சந்தையில் பசுமாடு மற்றும் எருமை கன்றுகள் விற்பனை அமோகம். 11 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. மயிலாடுதுறை தலைஞாயிறு கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கஞ்சி காய்ச்சி போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் நிலுவை சம்பளத்தை வழங்கக் கோரி 12 நாளாக போராட்டம். அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். இந்தியாவின் கலாச்சார பெருமையை பார்த்து உலகமே வியக்கிறது என பிரதமர் மோடி கூறியுள்ளார். ₹130 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை கேதர்நாத்தில் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். மனித உடலில் காணப்படும் புளோரின் ரசாயனம் விண்மீன் மண்டலத்தில் பூமியிலிருந்து 1200 கோடி ஒளி ஆண்டுகள் தொலைவில் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. கர்நாடகத்தில் வருகிற 8 தேதி முதல் மழலையர் பள்ளிகளை திறக்க அம்மாநில அரசு அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளது. பீகாரில் 23 பேர் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்த நிலையில் 700 அரசு அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். ரஷ்யாவிலிருந்து பெலாரஸ் சென்ற சரக்கு விமானம் கீழே விழுந்து நொறுங்கியதில் 9 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. தீபாவளி பண்டிகையொட்டி பொதுமக்கள் சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்ல நவம்பர் 1 முதல் 3 தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. இதில் வழக்கமாக பேருந்துகளுடன் சேர்த்து மொத்தமாக 9,472 பேருந்துகள் இயக்கப்பட்டதில் மொத்தம் 408,049 பேர் பயணம் செய்தனர் என போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சொந்த ஊர்களுக்கு சென்றோர் சென்னை திரும்ப ஏதுவாக இன்று முதல் 8 தேதி வரை 12,719 பேருந்துகள் இயக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தஞ்சை மாவட்டத்தில் 1,66,000 ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்ட நிலையில் 450 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு 1,82,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டது. இந்நிலையில் தற்போது அறுவடை பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன.
தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் நெல்லின் ஈரப்பதம் அதிகளவு உள்ளதால் நெல்லின் ஈரப்பதத்தை கணக்கில் கொள்ளாமல் கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் நடமாடும் நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்து தேங்கி கிடக்கும் நெல் மணிகளை போர்க்கால அடிப்படையில் கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுக்கின்றனர். ஓமலூர் அருகே பெருமாள் கோவில் மாட்டுச்சந்தையில் எருமை மாடு விற்பனை அமோகமாக நடைபெற்றுள்ளது. பெருமாள் கோவில் கிராமத்தில் தென்னிந்திய அளவில் புகழ்பெற்ற மாட்டுச்சந்தை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அன்று நடைபெறுகிறது. இந்த சந்தைக்கு பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்தும் மாடுகள் வரத்து இருக்கும். இந்த நிலையில் தற்போது மாநிலம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் இன்று கூடிய சந்தையில் மாடுகள், எருமைகள் மற்றும் வளர்ப்பு கன்றுகளின் வரத்து வழக்கத்தை விட அதிகமாக இருந்தது. மேலும் கேரளா, ஆந்திரா, ஒரிசா, தெலுங்கானா ஆகிய மாநில வியாபாரிகள் வரத்தும் அதிகமாக இருந்ததால் மாடுகள் விற்பனை அதிகரித்தது. தொடர்மழை காரணமாக வளர்ப்பு எருமைகள், கன்றுகள், பசு கன்றுகளின் வரத்து வழக்கத்தை விட அதிகமாகி சந்தையின் பெரும் பகுதி எருமைகளாக காணப்பட்டது. இன்று கூடிய சந்தையில் 11 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். மயிலாடுதுறை அருகே தலை ஞாயிறு கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் 28 மாத நிலுவை சம்பளத்தை வழங்க கோரி 12வது நாளாக ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் தலை ஞாயிறு பகுதியில் NPKRR கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கடந்த 2017 அறவை நிறுத்தப்பட்ட நிலையில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு கடந்த 28 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. சம்பள நிலுவைத் தொகையை வழங்க வலியுறுத்தி ஆலையினுள் கடந்த 25ஆம் தேதி காத்திருப்பு போராட்டத்தை ஊழியர்கள் தொடங்கினர். அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதில் உடன்பாடு எட்டப்படவில்லை. 28 மாதம் நிலுவையில் உள்ள ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும், மூடப்பட்டுள்ள ஆலையை தமிழக அரசு மீண்டும் திறக்க வேண்டும் உள்ளிட்ட 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிலாளர்கள் 12வது நாளாக இன்றும் போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். ஆலை வளாகத்திலேயே கஞ்சி காய்ச்சி குடித்து காத்திருப்பு போராட்டத்தில் தொழிலாளர்கள் ஈடுபட்டனர். வெள்ளாற்று சுவரில் ஏற்பட்டுள்ள விரிசல், அடிப்படை வசதிகளின்றி தவிக்கும் இருளர் இன மக்கள், மதுரையில் சுடச்சுட தயாராகும் ஆவின் பால்கோவா உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். உலக நாடுகளுக்கு முன்னோடியாக மின் தயாரிப்பில் தமிழகத்தைச் சேர்ந்த கிராமம் ஒன்று திகழ்கிறது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தாலுகா காரமடை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட ஓடந்துறை ஊராட்சி கடந்த 2006ஆம் ஆண்டே மின் தேவைக்காக காற்றாலையை அமைத்துள்ளது. அப்போதே சூரிய சக்தியை பயன்படுத்தி மின்சாரம் பெறும் 100க்கும் மேற்பட்ட பசுமை வீடுகள், மரக்கழிவிலிருந்து மின் ஆற்றல் பெறும் பயோமாஸ் காசிப்பயர் என அன்று முதல் இன்று வரை யாரையும் எதிர்பார்க்காமல் இந்த கிராம மக்கள் உள்ளனர். மின்வாரியமே இந்த ஊராட்சியிடமிருந்து உபரி மின்சாரத்தை விலை கொடுத்து வாங்கி வருகிறது. 2006ஆம் ஆண்டு ஊராட்சி நிதி வங்கியிடம் கடன் என 1,55,00,000 செலவில் சொந்தமாக காற்றாலையை ஓடந்துறை ஊராட்சி நிறுவியது. 1 ஆண்டுக்கு சுமார் 7,00,000 யூனிட் மின்சாரம் இதில் உற்பத்தி செய்யப்படும் நிலையில் தங்களது கிராமத்திற்கு தேவையான 5,00,000 யூனிட் தவிர மீதமுள்ளதை மின்வாரியம் எடுத்துக் கொள்கிறது. பல ஆண்டுகளாக மின் கட்டணமே செலுத்தாத கிராமம் என்பதோடு மின் உற்பத்தி மூலம் கிடைக்கும் வருவாய் ஊராட்சியின் வளர்ச்சி திட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இப்படி குடிசைகள் இல்லாத குடிநீர் மற்றும் மின்சாரத்தில் தன்னிறைவு பெற்ற இந்த கிராமத்தை இதுவரை 43 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் நேரடியாக வந்து பார்வையிட்டு வியந்து சென்றுள்ளனர். இச்சாதனைகளை சாத்தியமாக்கி சிறந்த ஊராட்சி தலைவருக்கான தேசிய விருதை பெற்ற முன்னாள் ஓடந்துறை ஊராட்சி மன்ற தலைவர் ஓடந்துறை சண்முகம், பஞ்சாயத்துக்கு தேவையான மின்சாரத்தை பஞ்சாயத்தே தயார் பண்ணணும், இபி டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணோம். அதே மாதிரி தான் விண்மில் போடலான்னு பிளான் பண்ணி மாவட்ட ஆட்சியர் என்ன சொன்னார், ஒரு கமிட்டி போட்டு சென்னை அனுப்பிச்சாங்க. அங்கே யாரெல்லாம் வந்து தரமான மின் காற்றாலை அமைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அனாலிசிஸ் பண்ணிட்டு வந்து சுவிட்சர்லாந்து அப்படிங்கிறத இன்டர்நேஷ்னல் லெவலில் கொஞ்சம் சிறப்பாக இருந்தது, அதை போடலான்னு பார்த்தோம். அதனுடைய காஸ்ட் வந்து 1.55 crore, 1,55,00,000. பஞ்சாயத்து வந்து 2001 2005 40 லட்சம் ரூபா சேவிங்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த 40 லட்சம் ரூபாயை வச்சு 1,15,00,000 கடன் வாங்கி 1,55,00,000 350 கிலோவாட் கொண்ட மின் காற்றாலை 2006 அமைச்சோம். தற்போதைய சூழலில் ஓடந்துறை கிராமத்தை உலக நாடுகள் பின்பற்றி செயலாற்றினான்.
பருவநிலை மாற்ற அபாயத்தை கட்டுப்படுத்த சிறப்பான முயற்சியாக பாராட்டப்படும் என்பதில் சந்தேகமில்லை. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய ஆந்திர கடலோர பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு ஒரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் அநேக மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய ஆந்திர கடலோர பகுதிகள், கேரள கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொடர் விடுமுறை மற்றும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாலும் நாளை நடைபெற இருந்த மெகா தடுப்பூசி முகாம் வருகிற 14ஆம் தேதிக்கு மாற்றம் செய்யப்படுவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். நாளை தமிழகத்தில் ஒரு 15 மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை பொழிவும் பெரிய அளவில் இருக்கும் என்று வானிலை ஆராய்ச்சி மையம் சொல்லியிருக்கிறது. இந்த நிலையில் நாளை நடைபெறவிருந்த அந்த மெகா தடுப்பூசி முகாம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 14/11/2021 அன்று, ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறவிருக்கிறது. பண்டிகை காலத்தில் தமிழகத்தில் டாஸ்மாக் விற்பனை அதிகமாக இருக்கும். இந்த நிலையில் கடந்த 2 நாளில் தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் விற்பனையான விவரத்தை டாஸ்மாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதில் கடந்த 3ஆம் தேதி மட்டும் 205.61 கோடிக்கு விற்பனை நடந்து இருப்பதாக தெரிவித்தனர். இதில் சென்னை மண்டலத்தில் 38 கோடிக்கும், மதுரை மண்டலத்தில் சுமார் 47 கோடிக்கும், சேலம் மண்டலத்தில் சுமார் 41 கோடிக்கும், திருச்சி மண்டலத்தில் சுமார் 42 கோடிக்கும், கோவை மண்டலத்தில் சுமார் 36 கோடிக்கும் என 205 கோடிகளுக்கு மேல் விற்பனையானதாக தெரிவித்துள்ளனர். அதேபோல் தீபாவளி பண்டிகை நாளான 4ஆம் தேதி நேற்று மட்டும் சுமார் 225 கோடியே 42 லட்சம் அளவில் விற்பனையானதாக தெரிவித்தனர். மொத்தமாக 2 நாட்களில் 431 கோடிகளுக்கு விற்பனையானதாக தெரிவித்துள்ளனர். சென்னையில் தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கும்போது தீக்காயம் ஏற்பட்டு 20க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் தீக்காயங்களினால் புறநோயாளிகளாக 11 பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில், ஓட்டேரி, அரும்பாக்கம், ஜாஃபர்கான்பேட்டை, கொருக்குப்பேட்டை பகுதிகளைச் சேர்ந்த 4 பேர் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேபோன்று சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் 10 பேர் தீக்காய சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில், 9 பேர் லேசான காயம் காரணமாக சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர். ஒருவருக்கு மட்டும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் மாற்றப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, ஸ்டான்லி அரசு மருத்துவமனைகளிலும் சிலர் புறநோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. கள்ளிப்பாடி காவனூர் இடையே வெள்ளாற்றில் கட்டப்பட்டுள்ள தடுப்பணையின் பக்கவாட்டு சுவரில் விரிசல் ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அடுத்த கள்ளிப்பாடி காவனூர் இடையே வெள்ளாற்றில் கடந்த ஓராண்டுக்கு முன்னர் 17 கோடி ரூபாய் மதிப்பில் தடுப்பணை கட்டப்பட்டது. இந்நிலையில் தரமான முறையில் தடுப்பணை கட்டப்படாததால் தடுப்பணையில் பக்கவாட்டு சுவரில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் அருகில் உள்ள விளைநிலத்திற்குள் தண்ணீர் புகும் சூழல் உள்ளதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். எனவே பொதுப்பணித்துறையினர் முறையாக தடுப்பு சுவரை பராமரிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் என் தட்டக்கல் கிராமத்தில் இருளர் இன மக்கள் 3 தலைமுறைகளாக வசித்து வருகின்றனர். கடந்த சில தினங்களாக மழை பெய்து வந்த நிலையில் குடியிருப்பு பகுதிகளை சுற்றி மழைநீர் தேங்கியுள்ளது. அடிப்படை தேவையான தண்ணீர் வசதி கூட செய்து கொடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டும் அப்பகுதி மக்கள் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். 2-3 தலைமுறையா நாங்க வீடு இல்லாம ஒண்ணு இல்லாம கஷ்டப்பட்டுங்க. ஒரு வீட்டுல 4 பேர் 5 பேர் இருக்குங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குது. எங்களுக்கு வீடு வேணும், வீடு கட்டிட்டாங்க.
எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. தீபாவளி பண்டிகைக்கு மதுரை ஆவின் நிறுவனத்தில் 6 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் விற்பனையானது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஆவின் நிறுவனம் பால்கோவா, ஆவின் நெய், மைசூர் பால், குலோப் ஜாமுன், வெண்ணெய், காஜு கட்லி, நட்டி மில்க் கேக், மோத்தி பாக், காஜு பிஸ்தா ரோல் உள்ளிட்ட பல்வேறு இனிப்புகள் அடங்கிய தொகுப்பு அறிமுகம் செய்து விற்பனை நடைபெற்றது. மதுரை ஆவின் நிர்வாகம் சார்பில் கடந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையின் போது 3 கோடி ரூபாய்க்கு விற்பனையானது. இந்நிலையில் இந்த ஆண்டு 4 கோடி ரூபாய் இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டு விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்ற நிலையில் இலக்கை விட 50% விற்பனை அதிகரித்து 6 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடைபெற்றுள்ளது. 60 டன் நெய்யும் 27 டன் ஆவின் பால் இனிப்பு பொருட்களும் விற்பனையாகியுள்ளதாக ஆவின் நிறுவன பொது மேலாளர் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லி காவல் நிலையம் அருகே உயரழுத்த மின்சார வயரில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. இதன் காரணமாக கம்பத்தில் இருந்த உயர்கள் சுமார் அரை மணி நேரமாக பட்டாசு போல் வெடித்து எரிந்தன. இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த மின்சார வாரிய ஊழியர்கள் மின் இணைப்பை துண்டித்து சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக கனமழை கொட்டி தீர்த்ததை அடுத்து ஏரிகள், குளங்கள், ஆறு, வாய்க்கால் என அனைத்தும் நிரம்ப தொடங்கியுள்ளன. விவசாய நிலத்திலும் குடியிருப்பு பகுதியிலும் மழைநீர் சூழ்ந்தது. கடலூர் நகரத்தை தழுவிக்கொண்டு செல்லும் கிடிலமாறு மற்றும் தென்பண்ணை ஆற்றிலும் தற்போது வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. ஒரு வாரமாக பெய்த மழை தற்போது குறைய தொடங்கியுள்ளதால் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்துள்ள மழைநீர் வடிய தொடங்கியுள்ளது. சாலையில் உள்ள காய்ந்த மரத்தை அகற்ற கோரிக்கை. கௌசிக பாலசுப்பிரமணியர் கோவில் கந்த சஷ்டி பெருவிழா. வெறிச்சோடி காணப்பட்ட பின்னலாடை நிறுவனம் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் அரசு அனுமதித்த நேரத்தை மீறி பட்டாசு வெடித்ததாக 2505 வழக்குகளை காவல்துறை பதிவு செய்துள்ளது. காற்று மாசடைவதை தடுக்கும் விதமாகவும் தீபாவளியன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை மட்டுமே பட்டாசுகள் வெடிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருந்தது. மேலும் 120 டெசிபலுக்கு மேல் உள்ள பட்டாசுகளை வெடிக்கக்கூடாது எனவும் எச்சரித்திருந்தது. அனுமதித்த நேரம் மற்றும் அதிக ஒளி எழுப்பும் பட்டாசுகளை வெடிப்போர் மீது வழக்கு பதிவு செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக காவல்துறை அறிவித்திருந்ததன் அடிப்படையில் தீபாவளி அன்று தமிழகம் முழுவதும் அனுமதித்த நேரத்தை மீறி பட்டாசுகள் வெடித்ததாகவும் அதிக சத்தம் எழுப்பும் பட்டாசுகளை வெடித்ததாகவும் கூறி 2505 வழக்குகளை தமிழக காவல்துறை பதிவு செய்துள்ளது. அதில் 517 பேர் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். தமிழக ஆந்திர நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் கனமழையால் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தமிழக ஆந்திர வனப்பகுதிகள் மற்றும் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பரவலாக கனமழை பெய்து வருவதால் வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு, ரங்கம்பேட்டை, காணாறு, பத்தலப்பள்ளி, மலட்டாறு, மதனாப்பள்ளி, மலட்டாறு ஆகிய ஆறுகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தற்போது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகேயுள்ள பச்சக்குப்பம் பாலாறு வழியாக வெள்ளநீர் செல்வதால் தரைப்பாலம் நீரில் மூழ்கியுள்ளது. ஆபத்தை உணராமல் மக்கள் தரைப்பாலத்தை கடந்து சென்று வரும் செய்தி வெளியானதைத் தொடர்ந்து வேலூர் மற்றும் திருப்பத்தூர் இரு மாவட்ட காவல்துறையினருக்கும் கரையோரங்களில் தடுப்புகள் அமைத்து பாதுகாப்பை பலப்படுத்தியும் போக்குவரத்துக்கு முற்றிலும் தடை விதித்தும் உத்தரவு பிறப்பித்துள்ளனர். திருமணம் செய்யாமல் சேர்ந்து வாழ்ந்தவர்கள், வாழும் நபர்கள் தங்களுக்குள் எழும் பிரச்சினைகளுக்கு குடும்ப நல நீதிமன்றத்தை நாட எந்த சட்டப்பூர்வ உரிமையும் இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கோவை இடையர்பாளையத்தைச் சேர்ந்த கலைச்செல்வி என்பவர் ஜோசப் பேபி என்பவரை 2013 திருமணம் செய்ததாகவும், 2016 முதல் ஜோசப் தனியாக வசித்து வருவதால் தங்களை சேர்த்து வைக்க கோரி கோவை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். ஆனால் தனக்கும் கலைச்செல்விக்கும் திருமணம் நடக்கவில்லை என கூறி அவரது வழக்கை நிராகரிக்க கோரி ஜோசப் பேபியும் மனு தாக்கல் செய்தார். இரு மனுக்களையும் விசாரித்த கோவை நீதிமன்றம் கலைச்செல்வியின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இதை எதிர்த்து கலைச்செல்வி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதி வைத்தியநாதன் மற்றும் நீதிபதி விஜயகுமார் அடங்கிய அமர்வு பண பரிவர்த்தனை தொடர்பான முன்விரோதத்தால் கலைச்செல்வி இந்த வழக்கை தொடர்ந்துள்ளார் என ஆதாரங்களில் தெளிவாவதாக கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். திருமணம் செய்து கொள்ளாமல் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்தவர்கள்
தங்களுக்குள் எழும் பிரச்சினைகளுக்கு குடும்ப நல நீதிமன்றத்தை நாட எந்த சட்டப்பூர்வ உரிமையும் இல்லை என தீர்ப்பில் தெளிவுபடுத்தியுள்ளார். தீபாவளி மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக தொழிலாளர்கள் இன்றி திருப்பூர் பின்னலாடை நிறுவனங்கள் அனைத்தும் வெறிச்சோடி காணப்பட்டன. திருப்பூர் மாவட்டத்தில் பின்னலாடை மற்றும் அதனை சார்ந்த நிறுவனங்களில் ஏராளமான வெளி மாவட்டம் மற்றும் மாநில தொழிலாளர்கள் லட்சக்கணக்கானோர் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு போனஸ் தொகை வழங்கப்பட்டு விடுமுறை அளிக்கப்பட்டதை அடுத்து தொழிலாளர்கள் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னர் தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்றனர். இதையடுத்து தொடர் விடுமுறை என்பதால் தொழிலாளர்கள் திருப்பூர் திரும்பி வராததால் பின்னலாடை நிறுவனங்கள் மற்றும் அதனை சார்ந்துள்ள ஜாப் ஒர்க் நிறுவனங்கள் அனைத்தும் வெறிச்சோடி காணப்படுகின்றன. கரூர் தேசிய மங்கலம் பேருந்து நிலையம் பகுதியில் மிகப்பெரிய காய்ந்த மரத்தை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே குளித்தலை முதல் மணப்பாறை செல்லும் நெடுஞ்சாலை தேசிய மங்கலம் பேருந்து நிலைய பகுதியில் மிகவும் பழமை வாய்ந்த மரம் ஒன்று உள்ளது. இப்பகுதியில் தினந்தோறும் சுமார் 50 மேற்பட்டவர்கள் பேருந்து நிலையத்தில் நின்று பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் பேருந்து நிலையத்தில் அருகில் உள்ள மரத்தின் கிளைகள் காய்ந்து விட்டதால் பேருந்து நிலையத்தில் நிற்கும் பொதுமக்கள் மீது மரக்கிளைகள் விழுந்து காயங்கள் ஏற்பட்டு வருவதாக அப்பகுதியினர் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பலமுறை கோரிக்கை வைத்தும் அதிகாரிகள் மரத்தை அகற்றாமல் உள்ளதாகவும் மரக்கிளைகள் முறிந்து விழுந்தால் உயிரிழப்புகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே விபத்துகள் மற்றும் உயிரிழப்புகள் ஏற்படும் முன் போர்க்கால அடிப்படையில் மரத்தை அகற்ற அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரியில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற கௌசிக பாலசுப்பிரமணியர் திருக்கோவிலின் 69 ஆண்டு கந்த சஷ்டி சூரசம்ஹார பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றதைத் தொடர்ந்து கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசித்தனர். கந்த சஷ்டி பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹார விழா வரும் 10 தேதி வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது. இதனையடுத்து திருக்கல்யாண உற்சவம் நடைபெற உள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள விராச்சிலை பகுதியில் தீபாவளியை முன்னிட்டு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் புதுக்கோட்டை, தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 1000 மேற்பட்ட காளைகளும் 100 மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். பாரம்பரிய முறைப்படி ஆங்காங்கே காளைகள் அவிழ்த்துவிடப்பட்ட நிலையில் எதிர்பாராத விதமாக கருப்பையா என்ற பார்வையாளரை காளை முட்டியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் இந்த போட்டியில் பலர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். பின்னர் வட்டாட்சியர் பிரவீணா மஞ்சு விரட்டு போட்டியை நிறுத்த உத்தரவிட்டதை அடுத்து மஞ்சு விரட்டு போட்டி பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. கோவை பாரதியார் பல்கலை மேலாண்மை மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு மையத்தில் MBA பிரிவில் காலி இடங்களுக்கான கலந்தாய்வு 8 தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 2021 டான்செட் மதிப்பெண்கள் அடிப்படையில் மாணவர்கள் சேர்க்கை நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கலந்தாய்வில் பங்கேற்க வருபவர்கள் தங்களின் அனைத்து சான்றிதழ்களின் 2 நகல் மற்றும் அசல் சான்றிதழ்களை எடுத்து வர வேண்டும் எனவும் அதுமட்டுமின்றி தேவையான விவரங்களுக்கு 0422242825 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டனர். பிரதமர் நரேந்திரமோடி கேந்திரநாத் கோவிலில் தரிசனம் செய்துவிட்டு பின்பு கோவில் திட்ட மேம்பாட்டு பணிகளை துவக்கி வைத்துள்ளார். இந்நிகழ்ச்சியை தேசிய அளவில் அனைவரும் பார்ப்பதற்காக புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து சிவாலயங்களில் பெரிய திரை மூலம் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் பைபர் படகில் கேசவன், திருமால், பழனி ஆகிய 3 மீனவர்கள் கடந்த 2 தேதி கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். அப்போது ஏற்பட்ட கடல் அலையின் சீற்றத்தில் பழனி என்பவர் கடலில் தவறி விழுந்து மூழ்கினார். தொடர்ந்து அவரை தேடி வந்த நிலையில் 4வது நாளாக 10 பைபர் படகுகளில் சென்று தேடும் பணியில் மீனவர்கள் ஈடுபட்டு உள்ளனர். மேலும் மாயமான மீனவரை கண்டுபிடித்து மீட்க நடவடிக்கை எடுக்கும்படி மத்திய மாநில அரசுக்கு அவரது குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
சேலம் மாவட்டம் தாரமங்கலம் காவல் நிலையத்தில் இரவு நேரத்தில் புகுந்த இளைஞர் ஒருவர் அங்கு காவல் பணியில் இருந்த தலைமை காவலரிடம் பணம் கேட்டு தொலை செய்துள்ளார். மறுத்து அவரை இளைஞர் தரக்குறைவாக பேசியதுடன் அதனை வீடியோவாகவும் எடுத்துள்ளார். இதனால் கோபமடைந்த காவலர் உன்னால் முடிந்ததை செய்து கொள் என்று கூறி காவல் நிலையத்தில் இருந்து விரட்டியுள்ளார். இதையடுத்து வீடியோ எடுத்த அந்த இளைஞர் அதனை சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். 16 குளங்களில் ஆக்கிரமிப்புகள் அகற்றம். தாக்குதலுக்கு உள்ளான அரிசி ஆலை உரிமையாளர் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டவரின் உடல் மீட்பு உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். சேலம் மாவட்டம் குப்பனூரிலிருந்து ஏற்காடு செல்லும் பாதையில் பல்வேறு இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக குப்பனூர் வழியாக ஏற்காடு செல்லும் சாலையில் அடிவாரம் முதல் பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. சாலை முழுவதும் பாறைகள் உருண்டு விழுந்து கிடப்பதால் போக்குவரத்து முற்றிலும் முடங்கியது. இதையடுத்து பாறைகளை அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நிகழ்விடத்தில் ஆட்சியர் கார்மேகம், மாநகராட்சி ஆணையாளர் கிறிஸ்துராஜ் ஆகியோர் ஆய்வு செய்தனர். பாறைகள் அகற்றப்பட்ட பின்னரே சேதத்தை கணக்கிட முடியும் என்று தெரிவித்த ஆட்சியர் இதற்காக பொறியாளர் குழு அமைக்கப்பட்டு உள்ளதாக தெரிவித்தார். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் கூடுதல் மழை பெஞ்சினால ஒரு கிளவுட் பஸ்ட் ஆகியிருக்குது. அதனால ஒரு ஹேர்பின் பெண்டு ஒன்று தண்ணி அடிச்சிருக்கு. அதனால அது சரி பண்ணணும். நடுவில் மற்ற ஏரியாவில் இருக்கிறதெல்லாம் கிளியர் பண்ணிடலாம். 2 மணி நேரத்தில் கிளியர் ஆயிரும். அது ஒன்று மட்டும் மேலும் தண்ணி வந்துட்டு இருக்குது அந்த ஓடையில். அது தண்ணி நின்ன பின்னாடி வேலை எடுக்கணும். ஒரு 2 நாள் அப்சர்வ் பண்ணிட்டு தான் அதை நம்ம ரெஸ்டோர் பண்ணுறதை பற்றி பார்க்கணும். இங்கே ஓடையெல்லாம் தூர் வராமல் எல்லாம் அடைச்சிக்கிச்சு. அடைச்சோன்னா தண்ணி காட்டு பக்கம் போகிறதுனால ஃபுல்லாக காடு ரொம்ப சேதாரணம். சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் 27 கொண்டை ஊசி வளைவுகளுடன் கூடிய திம்பம் மலைப்பாதை அமைந்துள்ளது. பலத்த மழை காரணமாக திம்பம் மலைப்பாதை 27வது கொண்டை ஊசி வளைவு அருகே 2 இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டதோடு மரங்கள் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதையடுத்து ஆசனூர் போலீசார் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் வலுவிழந்த பகுதிகளில் மணல் மூட்டைகள் அடுக்கி மண் சரிவு ஏற்படாமல் தடுக்க நடவடிக்கையில் ஈடுபட்டனர். ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான பறவைகள் வெளிநாடுகளில் இருந்து வருகை தந்து வேடத்தாங்கல் சரணாலயத்தில் தங்கியிருந்து முட்டையிட்டு குஞ்சு பொறித்து பின்னர் மீண்டும் தங்கள் நாடுகளுக்கு சென்றுவிடும். தற்போது மழை பெய்து வருவதால் வேடந்தாங்கல் ஏரி தண்ணீர் நிரம்பி காணப்படுகிறது. இலங்கை, பாகிஸ்தான், பங்களாதேஷ், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலிருந்து அரிய வகை பறவைகளான நத்தை குத்தி, நாரை, சாம்பல் நாரை, வெள்ளை நாரை, மிளிர்வுடல், அரிவாள் மூக்கன், நீர்க்காகம், கூளைக்கிடா என 2000க்கும் அதிகமான பறவைகள் சரணாலயத்திற்கு தற்போது வந்திருப்பதாக வனத்துறை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தீபாவளி தொடர் விடுமுறை காரணமாக பொதுமக்கள் சரணாலயத்திற்கு வந்துள்ள பறவைகளை பார்த்து ரசித்து செல்கின்றனர். T23 புலி நல்ல உடல்நிலையில் இருக்கும் புதிய வீடியோ வெளியாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் மசினக்குடி பகுதிகளில் 4 பேரை கொன்ற T23 புலியை கடந்த மாதம் 15ஆம் தேதி பிடிக்கப்பட்டு மைசூர் கொண்டு செல்லப்பட்டது. உடலில் பலத்த காயங்களுடன் அங்கு கொண்டு செல்லப்பட்டு புலிக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டது. தற்போது புலியின் உடலில் உள்ள காயங்கள் குணமாகி நல்ல உடல்நிலையில் இருக்கும் வீடியோவை மைசூர் வன உயிரியல் பூங்கா நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. பணக்குடி அனுமன் நதியில் இருந்து 16 குளங்களுக்கு செல்லும் கால்வாயில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் பணக்குடி அனுமன் நதி பகுதியில் செஞ்சட்டி அணை பகுதி உள்ளது. இந்த அணையின் கீழ் தளவாய் புதுக்குளம், வேப்பிலான்குளம், புல்லான் குறிச்சி குளம், பல்சேரி குளம், கால்கரை குளம், பாப்பான் குளம் உள்ளிட்ட 16 குளங்கள் உள்ளன. இந்நிலையில் இந்த குளங்களுக்கு வரும் கால்வாயை சிலர் ஆக்கிரமித்து உள்ளதாகவும் இதனால் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக குளங்களுக்கு நீர்வரத்து இல்லை எனவும் அப்பகுதியினர் புகார் தெரிவித்திருந்தனர். எனவே கால்வாயில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று ராதாபுரம் தாசில்தார் ஜேசுராஜனிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதையடுத்து அனுமன் நதியின் கிளை கால்வாயில் உள்ள ஆக்கிரமிப்புகள் JCP இயந்திரம் கொண்டு அகற்றப்பட்டது. இதனால் ராதாபுரம் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள பட்டணம் பரமேஸ்வரன் நகர் பகுதியில் அரிசி ஆலையை நடத்தி வருபவர் செந்தில். இவரது ஆலை பகுதிக்கு அருகில் கஞ்சாம் இருக்கப்படுவதாகவும் அதனால் பொதுமக்கள் அவதிப்படுவதாக கடந்த சில வாரங்களுக்கு முன்பு போலீசில் புகார் அளித்திருந்தார்.
இதையடுத்து அந்த கஞ்சா வியாபாரிகள் தீபாவளி விடுமுறையை பயன்படுத்தி அந்த ஆலைக்குள் புகுந்ததுடன் அங்கிருந்த சேர் மின் விசிறி மற்றும் அங்குள்ள பொருட்களை அடுத்து நொறுக்கினர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரித்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த செவளப்புறை கிராம சாலையின் குறுக்கே உள்ள வராகநதி தரைப்பாலத்தை கடக்க முயன்ற சிவக்குமார் என்ற இளைஞர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டார். அவரது உடல் 4 நாட்களுக்கு பிறகு தீயணைப்பு துறையினரால் சடலமாக மீட்கப்பட்டது. இச்சம்பவம் சுற்றுவட்டார கிராம மக்களிடையே மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தேத்தாக்குடி தெற்கு கிராமத்தில் உயரழுத்த மின்கம்பி செல்லும் மின்கம்பம் ஒன்று விழும் நிலையில் இருந்தது. இதனால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடனேயே அந்த பகுதியை கடந்து சென்றனர். இதுகுறித்து செய்திகள் வெளியான நிலையில் மின்வாரிய அதிகாரிகள் முறிந்து விழும் நிலையில் உள்ள மின்கம்பத்தை அகற்றி வேறு கம்பத்தில் மின்கம்பிகளை இணைத்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியிலிருந்து திருவாரூர் நோக்கி சென்ற ஒரு காரும் இருசக்கர வாகனமும் மோதியதில் ஒருவர் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் குடிபோதையில் இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த அப்பகுதி இளைஞர்கள் காரை அடித்து நொறுக்கினர். திருத்துறைப்பூண்டியில் மட்டும் மது அருந்துவிட்டு வாகனம் இயக்கிய விபத்தில் நேற்று மட்டும் 30 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை மதுரவாயில் அடுத்த ஆலப்பாக்கத்தைச் சேர்ந்தவர் கோபி கிருஷ்ணா. பெட்ரோல் பங்க் நடத்தி வரும் இவர் தனது காரில் தோட்டாக்கள் நிரப்பிய கைத்துப்பாக்கி வைத்திருந்த நிலையில் தமது பெட்ரோல் பங்கிற்கு வந்துள்ளார். தமது ஊழியர்களுக்கு இனிப்புகள் வழங்க வந்த இடத்தில் அவரது கைத்துப்பாக்கி காணாமல் போனதாக அவர் போலீசாரிடம் புகார் செய்துள்ளார். குண்டுகள் நிரப்பிய கைத்துப்பாக்கி காணாமல் போனதாக அவர் அளித்த புகார் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு பகுதியில் பெய்து வரும் மழை காரணமாக பிளவக்கல் பெரியாறு அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. 47 அடி முழு கொள்ளளவு கொண்ட அணையின் நீர்மட்டம் தற்போது 33 அடியை எட்டியுள்ளதால் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் மற்றும் சுற்றுப்புற பகுதியில் கனமழை பெய்தது. இதில் மேட்டுவளவு பகுதியில் குடியிருக்கும் நடராஜு என்பவரின் வீட்டின் முன்பகுதி சுவர் திடீரென இடிந்து விழுந்தது. சத்தம் கேட்டு தூங்கிக் கொண்டிருந்த நடராஜ் குடும்பத்தினர் அலறி எடுத்து வீட்டை விட்டு வெளியேறியதால் உயிர் தப்பினர். இதுகுறித்து வருவாய்த்துறை மற்றும் கோபி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதுயுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.